Neptune, Uranus போன்ற எல்லாவற்றையும் தாண்டி வெகு தொலைவில் உள்ள நட்சத்திரம் தனிமனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? தனிமனித வாழ்க்கையில நிச்சயமாக நட்சத்திரம் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இதைத்தான் நான் வந்து ஆதிபத்தியம் கிரக இதுன்னு சொல்றேன். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு, அதாவது ராசி வீடுகள் தாங்க மெயின். மேஷம் எப்படி இருக்கிறது, சிம்மம் எப்படி இருக்கிறது, நட்சத்திரம் அதனுள் அடங்கி இருக்கின்ற வேறு சில வகைகள் இந்த கட்டுரைகளில் தெளிவாக எழுதுறேன். நட்சத்திரத்திற்கென்று தனி குணம் இல்லை, ஆனால் ராசிக்கு குணம் இருக்கிறது, கிரகத்திற்கு குணம் இருக்கிறது. நட்சத்திரத்திற்கென்று உள்ள தனி விஷயங்கள், நட்சத்திர ராசியின் குணம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நட்சத்திர கிரகங்களின் காரகத்துவங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் நட்சத்திரத்துக்குன்னு தனி குணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நிரூபிக்கணும், யாருமே அதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அது இல்லை. நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருக்கிறீர்கள், மேஷத்தில் செவ்வாய் இருக்க பிறந்திருக்கிறீர்கள், மேஷத்தில் வேறொரு கிரகம் இருக்க பிறந்திருக்கிறீர்கள், அந்த கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்பு, நட்சத்திரங்கள் எங்கே வருகின்றன, தசாபக்தி கணக்குகளுக்கு நட்சத்திரம் கண்டிப்பாக அவசியம். தசாபக்தி கணக்குகளுக்கு சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களின் தசாபக்தி அமைப்புகளில் தான் பராசர மகரிஷி கண்டுபிடிச்ச, அல்லது பராசர மகரிஷியோ அல்லது வேறு நம்மை விட மிக மேலான தெய்வத்தை விட தெய்வத்திற்கு சமமான ஒரு மிகப்பெரிய ஜோதிட மேதை போட்ட கணக்கு அந்த 120 வருஷம். யாராலும் கண்டுபிடிக்க முடியாத சான்ஸே கிடையாது. பரம்பொருளுக்கு நிகரானவர், ஜோதிட பரம்பொருள், அந்த உலக ஜோதிடத்திலே இல்லாத அளவிற்கு அந்த 120 வருஷ விம்சோத்ரி தசா மகதசை, அது கூடவே ஒரு 30-36 தசாபக்தி அமைப்புகளையும் அவர் போட்டிருக்கிறார். பராசர மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். மற்ற எல்லா அமைப்புகளையும் விட விம்சோத்ரி தசாபக்தி அமைப்புகள் அனைத்தும் இந்த நட்சத்திர அமைப்புகள் தசாபக்தி தான். நட்சத்திரம் இல்லைன்னா ஜோசியம் இல்லை, தசாபக்தி அமைப்புகள்ல கிரகங்கள் காரகத்துவங்கள் என்பது வேறு. சம்பவங்கள் அந்த தசாபக்திகளின் அடிப்படையில் கிரக காரகத்துவங்கள் வீடு ஆதிபத்தியங்களின் வழியாகவே நடக்கின்றன, அதன் அமைப்பில் தான் நடக்கின்றன. இப்போது நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மகர லக்னம் 8 சூரியன் சுக்கரனுடைய சாரத்தில் இருந்தால் எப்படி, சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் எப்படி என்பது, அதை விட சூரியன் சுபத்துவமா சூரியன் பாபத்துவமா என்பதை வச்சு தான் நடக்கும். இது உணர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும், உணராதவர்களுக்கு அவளுடைய அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான். சரி, நெப்டியூன் யுரேனஸ் போன்ற எல்லாத்தையும் தாண்டி இதுல நான் வேற விதமான அர்த்தம் எடுக்கிறேன். நெப்டியூன் யுரேனஸே நம்ம எடுத்துக்கிறது இல்லையே, ஏன் எடுத்துக்கிறது இல்லை? இதுக்கு நான் கட்டுரைகளில் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அதாவது சனிக்கு 1 என்ற எண்ணை கொடுத்திருக்கக்கூடிய உத்தர காலாமிரதத்தில் மிகப்பெரிய மேதையான மகாகவி காளிதாசர் சனிக்கே 1 என்கின்ற குறைந்த அளவு பிரதிபலிப்பு, இதைத்தான் ஒளி தத்துவமாக சொல்கிறேன். சூரியனுடைய கதிர் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கடைசி எல்லையில் சனி இருக்கிறார். நம்முடைய இந்திய வேத ஜோதிடம் யுரேனஸ் நெப்டியூன் எடுத்துக்கிறதே இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லை? சனியே 30 வருடங்களுக்கு ஒருவரை மனித சமூகத்தை சுற்றி வரக்கூடியவர், மனித சமூகத்தின் ஆயுள் 120 வருடங்களாக இருந்தாலும் கூட 80 வயது தாண்டி இதுவரைக்கும் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்றதில்லை. 120 வயது வாழ்ந்தவர் என்பது இல்லவே இல்லை. சும்மா கின்னஸ் ரெக்கார்டில் சொல்லிக்கலாமே தவிர, 700,000 பேர் இதுவரைக்கும் கோடிக்கணக்கான, இன்றைக்கு 800 கோடி பேர், 700 கோடி பேர் இருக்கும்போது இந்த உலகத்தில் எத்தனை ட்ரில்லியன் ட்ரில்லியனில் எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா? அவர்களில் யாராக இருந்தாலும் சரி, 80-85 வயசு தாண்டவங்க இல்லை, இந்த 80 ஆண்டுகால வட்டத்தை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஆண்டுகளை விட தூரமான ஆண்டுகள் உள்ள வளையம் வான்கோள பாதி உள்ள கிரகங்கள் நம்ம தாக்கிறது இல்லை, அது நம்முடைய தனி மனித வாழ்க்கையில தாக்கங்களை ஏற்படுத்தாது என்பதுதான் உண்மை. நெப்டியூன் யுரேனஸ் போன்ற அமைப்புகள் பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அவைகள் அருகில் வரும் பொழுது பூமியின் மீது பூகம்பம் பேரழிவு போன்ற அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த 80 ஆண்டுகால சுற்றுப்பாதைக்குள்ள தனி மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய 80 ஆண்டுகால அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய கடைநிலை கிரகமான சனி கிரகம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மனிதனை நோக்கி வரக்கூடிய கிரகத்துடைய அமைப்பு தான் கடைசி. இதனால தான் நெப்டியூன் யுரேனஸுக்கு வந்து நம்முடைய இந்திய வேத ஜோதிடத்தில் உலகத்திலேயே துல்லியமான முறைகளை கொண்டது இந்திய வேத ஜோதிடம், இந்திய பாரம்பரிய ஜோதிடம். வேத ஜோதிடம்னு சொல்கிறது கூட சிலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, அது உண்மைதான். வேதத்துலலாம் ஜோசியம்னா இல்லை, வேதத்தில் நெல் விளைக்கலாம், அது வாங்கி தனி மனித ஜோதிடம் வேதத்தில் எங்கே இருக்கு? வேதத்தில் வந்து கிரகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கு தனி மனித ஜோதிடம்? தனி மனித ஜோதிடம் வேதத்தில் எங்கே இருக்கு? வேத ஜோதிடம் என்கின்ற வார்த்தை தவறு தான், பாரம்பரிய ஜோதிடம்ன்ற வார்த்தை தான் உண்மை. பாரம்பரிய உலகத்தில் இந்திய பாரம்பரிய ஜோதிடம் தான் மிக துல்லியமானது, அது பராசர மகரிஷியின் தயவினால அந்த 120 வருஷ தசாபக்தி அமைப்புகளால் வெகு துல்லியமாக இருக்கிறது. அதற்கு நட்சத்திரம் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த தசாபக்தி அமைப்புகள் அந்த நட்சத்திரங்களை தாண்டி அங்கே வருகின்ற போது அந்த கிரக ஆதிபத்திய வீடுகளின் வழியாகத்தான் நடக்கிறது. இதனால தான் இங்கே 10 பொருத்தம் தோற்று போகிறது. அட்டவணைப்படுத்தவே முடியாத ஒரு அமைப்பு ஜோதிட சாஸ்திரம். அட்டவணைப்படுத்துகின்ற ஒரு காரணத்தினால தான் கேபி சிஸ்டத்தில் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக துல்லியமான பலன்களை சொல்ல முடியல. 10 பொருத்தம் எப்பேற்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அதை எழுதியது நம்மை போன்ற அந்த காலகட்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு ஜோதிடர்.
அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு விதியை உருவாக்கிய ஜோதிடர் நட்சத்திரங்களை வச்சு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி வச்சு எழுதினார். அது இந்த காலத்துக்கு பொருந்தாது. ஒரு நாளும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து நீங்கள் பலன் சொல்லிட முடியாது. பலன் சொல்வதற்கு, பலன் அறிவதற்கு மிக மிக முக்கியமானவை கிரகங்களுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம். நட்சத்திரங்களுக்கென்று தனியாக ஆதிபத்தியங்கள் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனியாக காரகத்துவங்கள் இல்லை. நட்சத்திரங்களுடைய பண்புகள் வேறு, நட்சத்திரங்களுக்கென்று உண்மையான நேரடியான பண்புகள் இல்லை, அவைகள் கலப்பு பண்புகள். ராசிகளுக்கு இருக்கின்ற ஆதிபத்தியங்களைப் போல, கிரகங்களுக்கு இருக்கின்ற காரகத்துவங்களைப் போல, நட்சத்திரங்களுக்கு ஒருபோதும் இல்லை என்கின்ற காரணத்தினாலேயே இந்த பத்து பொருத்தம் செல்லுபடியாகல. கட்டுரைகள்ல என்ன கொஞ்சம் பேசுவோம். நெப்டியூன், யுரேனஸ் போன்ற கிரகங்கள் இதனாலதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல கண்டிப்பாக நமக்கு இல்லை. இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே அது வராதது காரணம் தான். நெப்டியூன், யுரேனஸ் வந்து தனி மனித வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடியவை இல்லை. கிட்டத்தட்ட ப்ளூட்டோலாம் இப்போ வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யுரேனஸோ நெப்டியூனோ 250 வருஷங்களுக்கு ஒரு மட்டும் தான் சுற்றி வரும். ஒரு மனிதன் 80 வயசு வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிறந்த காலத்திற்குள்ளேயே வரக்கூடிய சில நிலைகள் தான். இதை பற்றி என்ன நிறைய ஒரு வேற ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே நிறைய கேள்விகள் கேட்டுருக்கிறீங்க. சில நல்ல கேள்விகள்லாம் கேட்டு உங்களுக்கு நான் நல்ல பதில் சொல்லித்திருக்கிறேன்.